அங்கே வீட்லயும் வரலாறு பத்தி பேசணும்னா வீட்டுல பிரச்சனை வருது. வீட்டுல பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியே போனா அங்க பிரச்சனை. எவனாவது வாங்கடா வரலாறு பத்தி பேசணும்னாலும் எவனும் வரமாட்டாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே நம்ம உட்காந்துட்டு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் இதுதான் உண்மை. நீங்க நீங்க பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லாவே புரியும் நம்ம எப்படி வாழ்ந்தவங்க, எப்படி வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க கையில கூட சொந்த நலம் இல்லை, எல்லாத்தையும் புரியிட்டாங்க, எல்லாத்தையும் மாறி வித்துட்டோம். நம்ம சீட்டாட்டத்தை நம்ம தாத்தா பாட்டி பண்ண தப்புல வந்து சீட்டாட்டத்தெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி வித்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி பிச்சைக்கார மாதிரி நம்ம உட்காந்துருப்போம் எல்லாரும். இதுதான் வாழ்க்கை. நீ பாருங்க, சிந்திச்சு பாருங்க, உட்காந்து எல்லாத்துக்கும் புரியும். இந்த காணொலியை பார்க்குற எல்லாரும் தயவுசெய்து வந்து பெரிய கோயில், பெரிய கோயில்னா எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் படைத்த ஒரு கோயில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அங்கே வந்து லவர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து லவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பெரிய கோயில லவ் பண்ணுறதுக்கான இடம் வந்து நம்ம பெரிய கோயில் கிடையாதுங்க. வரலாறு தெரிஞ்சுட்டு அந்த பெரிய கோயில் உள்ள போயிருப்பாங்க. அது சமாதி. அந்த கோயில் கட்டுறதுக்கு அத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க. எத்தனை தலைமுறை தெரியுமா, லிப்ட் லிப்ட் கிஸ் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க அந்த பீரங்கி பத்தி பேசிட்டு இருப்பேன் பின்னாடி, அது எந்த ரெண்டு பேரும் தெரியல. ஆனா உங்களுக்கு வெக்கமா இல்ல, பெரிய கோயில் உள்ள வரீங்களா, தயவு செய்து வந்து வரலாற்றை தெரிஞ்சுட்டு வருங்க. இன்னைக்கு அங்க அந்த ரெண்டு தூணுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்க கல்ல வந்து எந்த தொழில்நுட்பத்தை வச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி இருப்பாங்க நீங்க தெரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நீ நான் ஃபுல்லா வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு பாத்துட்டு வந்தாதான் தெரியுது நம்ம எந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கோம், குடினால நம்ம எந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே தெரிஞ்சு பாருங்க, வரலாறு போய் பாரு. ஒரு கோயிலுக்கு முன்னாடி பழங்காலத்து கோயிலுக்குள்ள போயிட்டு இதை எப்படி செஞ்சிருப்பாங்க அந்த காலத்துல, கட்டிங் மிஷின் எல்லாம் இல்லாத காலத்துல. யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. நான் உட்காந்துட்டு வரலாறு சொல்றதுக்கு இதாக்கா காண அந்த பீரங்கியை பத்தி, அது எப்பேற்பட்ட பீரங்கி. அந்த நேத்து நான் உங்களுக்கு சொல்ல, நான் ஆக்டோஜன் கல்லு வந்து உங்களுக்கு வீடியோ சொல்லிருப்பேன், நல்லா பாத்துருக்கேன். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன், அதுல போய் பாருங்க. ஆக்டோஜன் கல்லு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில படிக்கட்டுக்கு கிடக்கு. இன்னைக்கு வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட அந்த எக்ஸோஜன் டயக்ராம் தான் வந்து வச்சே வந்து நம்ம டெலஸ்கோப்பே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளோட விஞ்ஞானத்தை வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விதையும் போயிருச்சு. நீ விவசாயம் பண்ணணும்னா நீ போயிட்டு கார்பரேட்டர்கிட்ட போயிட்டு தான் நீ விதை வாங்கிட்டு வரணும், நாளைக்கு விவசாயம் இருக்காது. எல்லாம் பிடிங்கிட்டாங்க, எல்லாத்தையும் வித்துட்டீங்க, எல்லாமே வித்தாச்சு. இன்னைக்கு எங்கள் ஊர்லேயும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நேற்று நியூஸ்ல நல்லா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நேற்று நியூஸ்ல நம்ம எல்லாமே பார்த்துருப்பீங்க. காசு இருந்தா இங்க எல்லாமே கிடைக்கின்ற மாதிரி தான் கோட்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, கடைசியா நீதியும் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்களும் இந்த 90ல பிறந்த நாங்களாம் வந்து கொஞ்ச நாளைக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க. எத்தனை பேர் வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க இங்க உட்காந்துக்கிட்டு. ஏன்னா உங்க வரலாறு நீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்க இந்த சொந்த நாட்டிலே அடிமையா தான் இருப்பீங்க. இன்னைக்கு வந்து நீயே யோசிச்சு பாரு. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். நீங்க என்னென்ன உங்களுக்கு எல்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்கோம், அந்த கோயிலுக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, தங்கம் வெள்ளி வைரம் இது மூணு தான் நமக்கு கொஞ்சம் தெரியும். அவ்வளவுதான் இருக்கு நம்ம புத்தியில, அவ்வளவுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தங்கம் வெள்ளி வைரம் மட்டும் தாண்டா வந்து விலை மதிப்பானது, இதுதாண்டா அப்படின்னு வந்து எல்லாருடைய வரலாற்றையும் மறைச்சு நீங்க அந்த ரத்தன கல் வைர வியாபாரி யார்ட்டையாவது போயிட்டு நீங்க அந்த கல்லோட எத்தனை இருக்குன்னு நீங்க கேட்டு பாருங்க. இப்ப நான் சொல்ற லிஸ்ட் எல்லாமே நான் இந்த ராசராசன் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த காணொலியில நான் சொல்றேன். அப்ப தங்கம் வெள்ளி வைரம் அதுக்கு மேலேயும் விலை மதிப்பு இல்லாததுலாம் நிறைய இருக்கு. இப்பேற்பட்ட இதை வந்து அந்த கோயில எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டாண்டு காலத்துல நமக்கு வாரி வாரி கொடுத்தாங்க, நிலம்லாம் எழுதி கொடுத்து செப்பு தகடல எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க கையிலையும் நிலம் இல்லை, எவனோ பாக்கியசாலி கொஞ்சம் பேர் தான் அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வரலாறு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரலாறு தெரியாதனால தான் இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு குடிச்சிட்டு முழுசாக முடிஞ்சு போச்சு நாடு. இன்னும் முடிஞ்சிடும், இன்னும் எவ்வளோ காலம் தான். எத்தனை பேர் வந்து வரலாறு உட்காந்து சொல்லிட்டு இருப்பா நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் இன்றைக்கி சொல்லுவேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். நாளைக்கு ஒருத்தவங்க சொல்லவே வரமாட்டான், வரலாறே சொல்ல மாட்டான், வரலாறே தெரியாமல் போயிடும். நான் சொல்கிற லிஸ்ட்டெல்லாம் பாருங்க. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது சொன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம தஞ்சாவூர்ல பிறந்தவங்க எல்லாருமே ஐயோ ஐயோ இல்லை, எல்லாரும் எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு. அந்த எல்லா கோயிலுக்கு முன்னாடி வரலாறு நிறைய ஒளிஞ்சிருக்கு. அந்த எல்லா கோயிலுக்கும் தங்கம் வெள்ளி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை விட மதிப்பில்லாதான் நான் சொல்ல போற லிஸ்ட்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க போயிட்டு ஒரு வைர கல் வியாபாரிட்டியோ இல்ல அவங்க அந்த மணி மாணிக்கத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்குன்ட்டு வரலாறுல இருந்து. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் பாத்தீங்கன்னா கிபி 985 இருந்து கிபி 1014 வரையும் வந்து அந்த பெரிய கோயில கட்டியிருக்காங்க. அந்த கோயில் ஃபுல்லாகவே அந்த கோயில் கட்டுறதுக்கான எல்லா யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வாழைப்பழம் கொடுத்த முதற்கொண்டு அதில் கல்வெட்டை நம்ம பதிச்சிருக்காங்க. நீங்கள் காணொலியில் பாருங்க, சைடில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த நீங்கள் நல்லா தெரியும். இந்த இதில் படிச்சிங்கன்னா பாருங்க, இதை நல்லா படிச்சு பாருங்க. தமிழ் படிக்க தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இந்த இது புரியும். வாழைப்பழம் இது தமிழில் தான் எழுதியிருக்கு. 1014 கட்டின கோயில் தமிழில் தான் எழுதியிருக்கு. வாழைப்பழம் உங்களை எல்லாத்துக்கும் புரியுது இருந்தது. அப்போ இதில் வந்து ராசராசன் வந்து ஒரு வாழைப்பழம் கொடுத்ததை கூட வந்து கல்வெட்டாக எழுதியிருக்காருன்னா
அந்த கோயிலுக்கு கொடுத்த எல்லா நிதியுமே இங்கே இதில் இருக்குது, நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ இப்போ இந்த நம்ம பெரிய கோயிலுக்கு மட்டும் கொடுத்த நிதி மட்டுமா இவ்வளவு? இங்கே எத்தனை கோயில்கள் சூறையாடி இருக்குது தெரியுமா? நான் முதல் வீடியோவே நம்ம ராஜராஜன் பழங்கு மாளிகைன்ட்டு ஒரு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். அதில் என்ன ஒரு ஒரு வெக்கமான செய்தினா, கூகுள் மேப்பில் கூட அந்த இடத்தோட இது இல்லை. எவ்வளோ பெரிய வன்மம் நடந்துட்டுருக்கு பாருங்கள். அது உள்ளே நான் போய் பார்க்குறேன், அது உள்ளே வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு புரியும். நம்ம கோயில்கள் எல்லாமே சூறையாடப்பட்டிருக்குங்க, வரலாறுல அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிருக்காங்க. நம்மள்கிட்ட கடைசியாக மிஞ்சினது இந்த நிலம் தான். அந்த நிலமும் எப்படி போயிடுச்சு? சீட்டாட்டத்தாலையும் சூதாட்டத்தாலையும் பக்கத்தில் இருந்த மாநிலங்கள்லாம் உள்ளே வந்து எல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கி இங்கேருந்து எடுத்துகிட்டு போன எல்லாமே உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்குது. என்னோட வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே எல்லாமே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி குடும்பம் சிற்பம் ஒன்று பதிச்சிருக்காங்கன்ட்டு நான் ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்போ குடும்ப சிற்பத்தை எதுக்காக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பதிச்சிருக்காங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். குடும்பம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் எதுக்கு சொல்லியிருப்பாங்க? குடும்பம் வந்து திருடன் தான் யூஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, குடும்பம் வந்து திருடன் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த காலத்துலலாம் குடும்ப பெரிய கோட்டையிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பம் வந்து தூக்கி போட்டு தான் அதில் ஏறி வந்து கொள்ளையடிச்சு போவாங்க. இப்போ அதோட ஒரு இதாக தான் இந்த குடும்பம் நான் வந்து கருதலாம். அதுவும் நுழைவாயில் உள்ளேயே இருக்குது, எல்லாரும் பாருங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துருவாங்க. நீங்கள் நம்மள்கிட்டருந்து எல்லாமே சூறையாடப்பட்டுருச்சுங்க. கல்வி, மருத்துவம், கலைகள், வர்ம கலைகள் எல்லாமே சூறையாடப்பட்டுச்சு. இன்னைக்கு வடக்கு கூட ரைட்ஸ் வாங்குறான், எவனோ ஒருத்தவன் ரைட்ஸ் வாங்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு நாட்டுக்காரன் நம்மளோட வடக்கு மெதுவடைக்கு ஒருத்தவன் ரைட்ஸ் வாங்குறான். அந்த வடைக்கு நான் வடைன்னு பேர் வைக்க மாட்டேன், நான் வேற பேர் வைப்பேன், இது டோனட்னு. நம்ம தயாரித்த வடைக்கு இன்னொருத்தவன் பேர் வைக்கிற அளவுக்கு தான் நம்மளோட கலாச்சாரம் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ராசராசன் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கொடுத்த அந்த பொக்கிஷங்கள்லாம் என்னென்னட்டு நான் லிஸ்ட் சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்சது தங்கம், வெள்ளி, வைரம், செம்பு, பித்தளை, இரும்பு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த காலத்தில் என்னென்னலாம் இருந்திருக்குன்ட்டு நான் இப்போ ஒரு லிஸ்ட் பையா சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். ரத்னம், மாணிக்கம், மரகதம், வைரம், தைத்த முத்து, குறுமுத்து, நீலம், கோமளம், ரத்ன பண்டிகை, பாச மாலை, மாணிக்க தாலி, பாகு, பளிங்கு, ஆஹா விசாதி, ஸ்குந்தி, குப்பி, குருவிந்தம், பதக்கம், இரத்தின வளையல், திருக்கை காரை, இரத்தின கடகம், பவழ கடகம், திருப்பட்டிகை, கிங்கினி, கிம்பிரி, நிப்பழம், முத்தின் உழுத்து, பொத்தி, தைத்த முத்து, சாரி தச்ச முத்து, மாணிக்கத்தின் உழுத்து, தச்ச மணி, தச்ச மாணிக்கம், சோனக சிடுக்கி, இரத்தின மோதிரம், ஜாவாத்தகம், புஷ்பராகம், கோமோதகம், வைடூரியம், நவரத்தின மோதிரம், கலஞ்சை. கலஞ்சைன்னு ஏகப்பட்ட இடத்துல கல்வெட்டாக இருந்திருக்கும். நான் கூட நான் சொல்லியிருப்பேன் கலஞ்சைன்னு நிறைய எழுதிருக்கு, என்ன காரணம்னு அது என்னன்னு புரியலன்னா, அதெல்லாம் வந்து கலஞ்சைன்றது ஒரு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ரத்தனம் வைரம்ன்ற மாதிரி கலஞ்சையும் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள். அதை பற்றி இந்த வைர வியாபாரிகளுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த கலஞ்சைனா என்னென்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் அதுக்கு என்ன அர்த்தம் கூட நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கலஞ்சை, லகுதி, லசுதி, பிஷ்ட கண்டிகை, ஸ்ரீசந்தம், அணுவட்டம், ஒப்புமுத்து, வளத்திருவடி, இடத்திருவடி, பழிங்கு வைரம், ஹழஹழமும், உணவி, மரமும், பந்தமும், பொன். இவ்வளோ 54 கிட்டத்தட்ட ஒரு 54 மூணு வகை 4-5 வகை தான் நமக்கு வந்து இந்த நவரத்தினிகள்லாம் தெரிஞ்சு இவ்வளோது கொடுத்துருக்காங்க நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசராசன் வழியில் வந்த அந்த கோயிலுக்கு கொடுத்த கொடைகள்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, தங்க பாத்திரம் 183 கிலோ. தங்க பாத்திரம் 183 கிலோ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒருத்தவங்க வீட்டில் வந்து 100 கிராம் தங்க மணி இல்லை பார்த்துங்க. வெள்ளி பாத்திரம் 62 கிலோகிராம். செப்பு திருமணிகள் அடுத்தது எதுவுமே எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியல, நம்ம நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. செப்பு திருமணிகள் 65 கொடுத்துருக்காங்க. அந்த ஊருக்கு கிராமங்கள் 40 கொடுத்துருக்காங்க. 40 கிராமம் வந்து நீங்கள் வந்து வரலாறுல பாருங்க, 40 கிராமம் ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு 40 கிராமம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பேரோட உழைப்பு இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த 40 கிராமத்துலேருந்தும் பெறப்பட்ட நெல் அளவு பார்த்தீங்கன்னா 116,000 கலம். ஒரு கலம் 116,000 கலம். இந்த கலம்னா விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு கலம், ரெண்டு கலம் இதெல்லாம் பழைய கோட்பாடு, அது அப்படியே மாறி மாறி தான் படி அப்படியே மாறி வந்தது. பார்த்துங்க 116,000 கலம் வந்து அந்த கிராமங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்து நிதியாக வந்திருக்கு. அடுத்து திருவிளக்குகள்னா அந்த கோயில் சுற்றி வந்து எரிய வைப்பாங்க திருவிளக்குகள் வைக்கிற இடம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 158 திருவிளக்குகள் கொடுத்துருக்காங்க.
அதை வந்து தினமும் எரிய வைக்கிறதுக்காக வழங்கப்பட்ட நெய் 158 உலக்கு. அந்த உலக்குன்றது வந்து பழங்கரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த அந்த நெய்யுக்காக வந்து பசு மற்றும் ஆடுகள் அதையும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அப்போ எப்பேற்பட்ட இதில் வந்து வரலாற்றில் வந்து அந்த பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க, எத்தனை பேரோட உழைப்பு இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து அது லவ்வர்ஸ் பார்க்கு. வெளிநாட்டுல உள்ளவனுக்குலாம் வந்து வரலாறு தெரியும். அவன் எவனுமே வந்து நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எந்த லவ்வர்ஸ் வெளிநாட்டில் வந்து வந்து உட்காந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உட்காந்து பாருங்க, அவன் ஃபுல்லாக இங்கே எப்படி செஞ்சாங்க, அவன் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணால் தான் வரான். இங்கே இருக்கிற தமிழில் ஒத்தவனாவது அங்கே போயிட்டு லவ்வர்ஸ் பார்க்க மாதிரி உட்காந்துருக்கீங்க எல்லாம். இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நம்ம வரலாறுலேருந்து. இங்கே ஒவ்வொருத்தவனுக்கும் நிலம் கொடுத்துருக்காங்க, எழுதி கொடுத்த நிலன்றதுனால எல்லாரும் சீட்டாடி 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 தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே பிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க, இலவசமாக இலவச பிச்சை. நாளுக்கு நாளைக்கு இந்த நாடு இந்த இன்னைக்கே வந்து நீங்கள் கல்வி கட்டுருங்க, என்ன வேணாலும் கட்டுருங்க, நீங்கள் இந்த நாட்டில் அடிமையாக தான் இருக்கீங்க. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். வரலாறு பாருங்கள், எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அழிஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் மிஷின் ஆகிட்டுருக்கு, ஒரு மிஷின் மாதிரி ஆக்கிட்டுருக்காங்க. மொழியை இழந்துட்டேனா நீ ஒரு மிஷின், அவன் சொல்கிறது தான் நீ கேட்கணும். உன் தாய்மொழியை இழந்துட்டேனா நீ ஒரு மிஷின், தெரியுமா? தமிழை படிக்காதுன்ட்டு நம்ம நாட்டில் தமிழை படிக்காதுன்ட்டு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு, தெரியுமா? அது யாருக்காவது தெரியுமா? இல்லை தெரிஞ்ச அமைதியாக தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. அவன் மொழியை தெரியல, மொழி ஏன் தெரியல மொழி? இன்னைக்கு நீ மொழி பேசலைன்னா வச்சுக்க நீ மிருகம், மொழி இல்லைன்னா நீ மிருகம், மிருகம்தான். இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் இப்போ நானும் நீங்களும் உரையாடிட்டுருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோன்னா அதுக்கு காரணமே இந்த மொழி தான். நம்மளோட தமிழ் மொழியை நம்ம இழந்துட்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எல்லாமே ஒரு மிஷின் தான். உணர்ந்துக்குங்க, ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க, முடிச்சிக்கிங்க. நம்மளோட நாடு நம்மளோட தத்தை பட்டிகள்லாம் விற்றுட்டாங்க. இங்கே யாருக்கும் வந்து கூறுபடுறதுக்கான எந்த ஒரு இதுவும், யார் வேணாலும் போயிட்டு நம்ம வரலாறு அழிக்கலாம். நம்ம தமிழர்கள், தமிழர்களால் பிறந்த யாருமே வந்து நம்ம வரலாறு மறந்துடக்கூடாது. நம்ம இன்றைக்கி வரலாறு மறந்தோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க அடிமையாக இருக்கும். இது நீங்கள் டாக்டராக இருங்க, வக்கீலாக இருங்க, போலீஸாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, இதுதான் உண்மை. நம்மளோட வரலாறு நம்ம மறந்துட்டோம்னா இங்கே நாளைக்கு வரலாறு இல்லை நமக்கு, தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இல்லை நமக்கு. ஆனால் அது நடக்காது. என்ன காரணம்னா, இன்றைக்கி ஒவ்வொருடைய இழப்பும் வந்து ஒரு சரித்திரமாக மாறிட்டுருக்கு. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இன்றைக்கி ஒரு சரித்திரமாக மாறிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட இழப்பும் இன்றைக்கி சரித்திரமாக மாறிட்டுருக்கு. பயப்படலை, நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கு இந்த ஒரு 50 நாளைக்கு முன்னாடி இந்த உலகமே வந்து ஓல சத்தத்தில் அழுதுச்சோ, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு செல்லுலையும் ஓல சத்தம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் அது மறந்துட மாட்டேங்குது. அந்த ஓல சத்தம் நம்மளை என்றைக்குமே தூங்க விடாது. ஒவ்வொரு பொன் குழந்தைங்களை பெற்ற யாரையுமே வந்து அந்த ஓல சத்தம் தூங்கவே விடாது. எப்படி தூங்குவீங்க? இதுதான் வாழ்க்கை. நாளைக்கு நமக்கு நடக்க போகிறதா ஒருத்தவங்க மூலியமாக இதை வந்து காட்சிப்படுத்துது. முடிச்சுக்கிங்க, நீங்கள் முடிச்சுக்கிட்டா தான் நம்ம வரலாறு மறந்துடாதீங்க. வரலாறு தேடி போங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யாராக வேணாலும் இருங்க. இங்கே மதமே கிடையாது நம்ம தமிழர்களுக்கு. நம்மளுக்கான ஒரே மதம் தமிழ் மொழி தான். மொழி தான் மதமே, நம்ம மொழி மட்டும்தான் மதம். நீ ஒவ்வொருத்தவங்கள்ட்டே நீ வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீ வந்து இங்கிலீஷ்லேயே நீ உரையாடினா உன் மொழி அழிஞ்சிருச்சு. உன் மொழி அழிச்சிட்டனா உன் தலைமுறைக்கே இந்த மொழி பயிரப்படாது. நாளைக்கு அவனோட வரலாறு தேடி ஓடிடுவான். மொழி இல்லைனா நம்ம இங்கே வந்து ஒரு மிருகம்தான், மொழி தான். மொழி இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்க்குற உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.